வணக்கம் நண்பர்களே. நேற்று நக்கீரன் சேனலில் நம்ம கோயம்புத்தூரில் இறந்து போன அந்த பள்ளி பெண் குழந்தையும் அந்த மிதுன் ஒரு நாய் இருக்கானே அந்த அவன் ஒய்ஃப் அவங்களும் ஒரு டீச்சராக ரெண்டு பேரும் ஃபோனில் பேசின ஒரு ஆடியோ வந்து நேற்று ஒரு சின்ன பாட்டு மட்டும் போட்டிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு அந்த வீடியோவை கேட்டுட்டு ஐ மீன் அந்த ஆடியோவை கேட்டுட்டு ராத்திரி ஃபுல்லாக எனக்கு ஒரே கோபம் ஒரு பக்கம், அந்த குழந்தை மேலே இருந்த பரிதாபம் ஒரு பக்கம், ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே முடியல. என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு. அதனால தான் இந்த வீடியோவை கண்டிப்பாக இன்றைக்கே பேசுவோம், இன்றைக்கே போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்றது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று பேர் வந்து விக்டிம் ஷேமிங்னு சொல்லுவாங்க, இன்னொன்று விக்டிம் பிளேமிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள பார்த்தே பரிகாசம் பண்ணுறது, அவங்கள கேலி பண்ணுறது, அவங்கள ரொம்ப கேவலப்படுத்துறது அப்படின்னு ஒரு வேலை. இன்னொன்று விக்டிம் பிளேமிங், அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த உனக்கு ஏற்பட்ட பாதிப்பே நீ செஞ்ச தப்பால் தான் வந்துச்சு. அதாவது யார் அந்த தப்பை செஞ்சானோ அவனை வந்து அவன் கெட்டவன் அதான் தெரியுமே, உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த விக்டிம் பிளேமிங்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த ஆடியோவில் முதல்ல நான் கேட்கப்போ முதல் தடவை கேட்டப்போ ஏதோ அந்த டீச்சர் கொஞ்சம் பரவாயில்ல, தான் புருஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்புனா தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுச்சு அப்படின்ற மாதிரி முதல்ல தோணுச்சு. ஆனால் திருப்பி ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டேன். கேட்டப்போ தான் அந்த டீச்சர் வந்து எவ்வளோ பெரிய உள்நோக்கத்தோடு, அதாவது ஃபுல்லாக ஒரு வன்மம், அந்த குழந்தைய போட்டு, அது குழந்தைங்க 17 வயசு 16 வயசுன்றது குழந்தைங்க. அதனால தான் நம்ம வந்து 18 வயசுக்கு மேலே தான் வந்து ஒரு டூ வீலர் ஓட்டுறதுக்கே லைசன்ஸே கவர்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கொடுக்கும், அதுக்கு முன்னாடி கொடுக்காது. ஒரு வண்டியை கூட பொறுப்பாக ஓட்ட தெரியுமா அந்த பிள்ளைக்கு, அந்த குழந்தைக்கு ஓட்ட முடியுமா அப்படின்றதுனால தான் 18 வயசு வர லைசன்ஸே கொடுக்கறது இல்லை. இங்கே வந்து அந்த குழந்தைய போட்டு அந்த டீச்சர் முதல்ல கேட்டப்போ ஏதோ என்ன உங்கள் அக்கா மாதிரி நினச்சிக்கோ அப்படி இப்படின்லாம் பேசிச்சு. அது பேசுகிற வீடியோவும் நமக்கு ஆடியோவும் கேட்போம், ஒன்று ஒன்றா பே சொல்கிறேன், நான் விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று முகநூலில் இப்போ கொஞ்சம் பார்த்தேன், சில பேர்லாம் வந்து அந்த டீச்சர் பரவாயில்லப்பா கொஞ்சம் நேர்மையாக தான் இருந்திருக்காங்க அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு அந்த டீச்சர் தான் வந்து இதோட தற்கொலைக்கே காரணமாக இருக்கும்னு தோணுது. இது என்னோட கருத்து. அந்த டீச்சர் பேசுகிற வீடியோ ஆடியோவை கேட்போம். சொல்லும்போதே பாருங்கள், நீ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு ஆஹா நம்மளே தப்பாக சொல்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த கரெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லுது, யார் மேலே தப்பு இருந்தாலும் அது எப்படி யார் மேலேயும் தப்பாக இருக்கும், அந்த வாத்தியார் மேலே தான் தப்பு, அவன் மிதுன் மேலே தான் தப்பு, யார் மேலே தப்பு இருந்தாலும்ன்ற வார்த்தையே தப்பு, கரெக்டுங்களா? அந்த உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போதே அதில் ஒரு மிரட்டல் தெரியுது பாருங்கள். எப்போவுமே குழந்தைங்க வந்து டீச்சர்கிட்ட பேசும்போது ரொம்ப பயப்படும், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நம்ம குழந்தை ரொம்ப தைரியமாக நம்மள்டெல்லாம் பேசுது அப்படின்னு. டீச்சருங்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப பயப்படும் குழந்தைங்க. அது சொல்லும்போதே என்ன சொல்லுது, எதாக இருந்தாலும் உண்மையை சொல், அந்த உண்மைக்கு கொடுக்குற அழுத்தத்துலேயே அந்த குழந்தை பயந்துடும். தப்பு பண்ணிட்ட பற்றியா, நீ அன்னைக்கே சொல்லியிருக்கணும் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டை சொல்லியிருக்கணும் இல்லையா, ஏன் அன்னைக்கெல்லாம் சொல்லாமல் இருந்த, நீ தானே தப்பு. இதில் பாருங்கள், மிதுன் சார் அழகாக இருந்தாருன்னு இந்த குழந்தை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி, நான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே அதுக்காக ஒன்று இன்னொரு மிஸ்ஸு திட்டினாங்களாமே அப்படிங்குது. எந்த ஸ்கூலில் பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து வேடிக்கை. ஒரு சாரை பார்த்து அவர் பேர் தனுஷ் மாதிரி இருக்கார், அவர் பேர் அஜித் மாதிரி இருக்கார், இந்த மேம் பேர் இவங்க நயன்தாரா மாதிரி இருக்காங்க, இது மாதிரி கமெண்ட்டு அந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது தினசரி நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். எல்லா பள்ளிகள்லேயும் இது நடக்கும். இந்த இடத்துல இந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க பாருங்கள், டார்கெட் பண்ணுது அந்த அம்மா. அந்த அம்மான்னு சொல்கிறக்கே அந்த வார்த்தையாக அசிங்க. இந்த டீச்சர், இந்த பொம்பளை டீச்சர் என்ன பண்ணுது, அந்த குழந்தைய டார்கெட் பண்ணுறாங்க. நீ அவரை ரசிச்சியாமே, நீ அழகாக இருக்கேன்னு சொன்னியாமே, இது எல்லோரும் தான் சொல்லுவாங்க,
நான் ஏன் நான் கூட தான் சொல்லியிருப்பேன், எத்தனை நீங்கள் கூட தான் சொல்லியிருப்பீங்க, எத்தனையோ டீச்சர்ஸை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ சாரை பார்த்துருப்பீங்க, அந்த சார் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார், அந்த டீச்சர் எவ்வளோ ஸ்டைலாக இருக்காங்க அப்படின்னு பாராட்டி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். தினசரி இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பள்ளிகள்லேயும் நடக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த பொம்பளை என்ன பண்ணுது பாருங்கள், மிதுன் சார் அழகாக இருப்பாருன்னு சொன்னியாமே அப்படின்னு அந்த குழந்தை மேலே குற்றத்தை திருப்புது பாருங்கள். சொல்கிற டோன் இருக்குது பாருங்கள், இந்த ஹாய் 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 அந்த அப்படியே அந்த பொம்பளை நேரில் பார்த்தா அரைஞ்சிடலாமான்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதை கேட்கும்போது நீ ஏமா ஹாய் ஹாய் ஹாய்னு நீ ஏமா மெசேஜ் அமிச்ச அப்படின்னு கேட்குறது ஒரு விதம் இருக்குது. அது எப்படி கேட்குது பாருங்கள், நீ தான் சும்மா சும்மா ஹாய் 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 அது எப்படி பேசுது பாருங்கள். அந்த அதான் நேரில் பார்த்தா அரைஞ்சிருவேனால அந்த அளவுக்கு எனக்கு அந்த டீச்சர் மேலே கோவம் வந்துருச்சு. இந்த ஒரு ஹாய் மட்டும் கேட்கும்போது நீ ஏமா ஹாய் ஹாய்னு மெசேஜ் அமிச்ச அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். முதல்ல இதை கேட்டிருக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது, அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். சொல்லவே பாரு, மறுபடியும் நீ உங்கள் அம்மா அப்பாட்ட ஏன் சொல்லலை, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை, நீ ஏன் மேனேஜ்மெண்ட்டில் சொல்ல. ஆக அந்த பொறுக்கி நாய் பண்ணது தப்பு கிடையாது, அவன் அந்த மிதுன் அந்த பொறுக்கி நாய் அவன் பண்ணது தப்பு இல்லை, இந்த குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணலைன்றது தான் தப்புன்னு சொல்லுது பாருங்கள். திருப்பி இந்த ஆரம்பத்துலேருந்து முதல்ல கேட்கும்போது ஏதோ என்ன சிஸ்டர் மாதிரி நினச்சிக்கோ, உங்கள் அக்கா மாதிரி நினச்சிக்கோன்னா ஆரம்பிச்சிது அந்த டீச்சர். ஆனால் போக அதுலேயும் அந்த ஹாய் சொன்னதை என்னால் மன்னிக்க முடியாதுங்க. அதுலேயும் திருப்பி என்ன சொல்லுது பாருங்கள், நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல. சரி, இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட இப்போ அந்த குழந்தை வந்து அந்த டீ அந்த மித்துனோட ஒய்ஃபை அதுவும் அந்த ஸ்கூல் டீச்சரு அந்த டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட பதிலுக்கு பதில் இந்த கேள்வி என்ன கேட்குது, ஒரு வார்த்தை ஆறுதலாக இருமா, கோவப்படாத, பதட்டப்படாத, டென்ஷன் ஆகாதுமா, பார்த்துக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம போலீஸ்கிட்ட போகலாம், நம்ம இங்கே போகலாம், எங்கே நம்ம ஹெச்எம்கிட்ட போகலாம், போய் அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்போம், அந்த வார்த்தை வரவே இல்லை பாருங்கள். நீயே இதை பண்ண இதைத்தான் திருப்பி அந்த பொம்பளை டீச்சர் பேசிகிட்டே இருக்கு. பேரண்ட்ஸை கூப்பிட்டுவா, மீரா மேம்கிட்ட போவோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நீங்கள் எல்லோரும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன், எல்லோரும் படிச்சிருக்கோம். ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோட மிகப்பெரிய நைட்மேர்னால் என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு பயமே என்னது, பேரண்ட்ஸை கூட்டுவான். பேரண்ட்ஸை கூட்டுவான்னு சொன்னாலே அந்த குழந்தை மறுநாள் வர தூங்காது. முதல்ல சாதாரண ஒரு பென்சில் உடச்ச சண்டையில் ரெண்டு பசங்களுக்கு சண்டைன்னொடனே ரெண்டு பேரையும் நீங்கள் நாளைக்கு ரெண்டு பேரும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த ரெண்டு குழந்தைங்களும் அது வெறும் பென்சில் உடச்ச மேட்ருக்கே மறுநாள் வர தூங்கவே தூங்காது அந்த குழந்தை, எந்த குழந்தையாக இருந்தாலும். இது உங்களுக்கு, நீங்களும் அது மாதிரி தூங்காமல் இருந்திருப்பீங்க, நானும் அது மாதிரி தூங்காமல் இருந்திருப்பேன். இந்த டீச்சர் திருப்பி என்ன சொல்லுதுங்க பாரு, மிரட்டுறது பாருங்கள், உன் பேரண்ட்ஸை கூட்டுவா. அதாவது நீ ஒன்றும் பயப்படாதம்மா, உங்கள் அம்மா அப்பாவை கூட்டுவா, பேசிக்கலாம், என்னன்னு பேசி அந்த ஆளுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஆறுதல். நீ நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸை கூட்டுவா. அந்த டோன்லேயே வந்து அந்த குழந்தைங்க நல்லா தெரியும். இப்போ ஒரு ஸ்கூலில் சொல்கிறாங்க, நாளைக்கு வரும்போது உங்கள் அப்பா அம்மாவை கூட்டுவாப்பா, எதுக்கு மிஸ் அப்படின்னு கேட்பாங்க பசங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி உன்னோட நோட்ஸு ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லாயிருக்கு, இதுக்கெல்லாம் உன்னை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லலான்ருக்கேன் அப்படின்னு நினச்சேன். சரிங்க மிஸ் அப்படின்ட்டு போ, கூப்பிட்டு நாளைக்கு உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டுவா, இல்லை நாளைக்கு பேரண்ட்ஸோட வந்தா வா, இல்லைனா ஸ்கூலுக்கு வராத அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை எப்படி பயப்படும், இது உங்களுக்கே தெரியும். இது வந்து நல்ல பொம்பளை மாதிரி நடிச்சுக்கிட்டு பண்ணது பூரா இந்த ஃபோன் காலில் பூரா அந்த பிள்ளையை போட்டு மிரட்டி இருக்கு பாருங்கள். நடிக்குது பாருங்க, சின்ஸ் அவர் என் ஹஸ்பண்டுன்றதுனால நான் அவரை தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கவே இல்லையா. அடுத்த வாரம் அதுக்கு முந்தின வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அது குழந்தையா, அது எப்படியா தப்பு பண்ணிச்சுன்னு நீ சொல்லுவேன், அதுதான் கேள்வி. போக்சோ ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு தெரியாதா இந்த அம்மாவுக்கு, கன்சன்ட் செக்ஸுன்ற மாதிரி அதை கொண்டு வர பார்க்குது. அதாவது அந்த குழந்தையும் அதை நான் பெண்ணுன்னு சொல்லவே மாட்டேன், அது குழந்தை,
அந்த குழந்தை கன்சர்ன் தன்னுடைய அனுமதி கொடுத்துச்சு. அந்த அனுமதி கொடுத்ததுனால தான் மிதுன் வந்து அது கூட இது மாதிரி ஈடுபட்டான் உறவுகளில் அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்ப ட்ரை பண்ணிகிட்ருக்குது. திருப்பி திருப்பி அதுதான் பண்ணுது. தப்பு யார் பண்ணியிருந்தாலும் இதை வந்து இந்த வார்த்தையை இதை இந்த அம்மா எப்போ யூஸ் பண்ணலான்னா, அவங்க ஸ்கூல்லையே வேறு இன்னொரு டீச்சர் கூட அந்த அந்த நாய்க்கு இன்னொரு தொடர்பு ஏதாவது இருந்து அந்த டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்போ வேணால் கேட்கலாம் தப்பு யார் மேலே இருந்ததுன்னு. ஏன்னா ரெண்டு பேரும் அடல்ட்டு. இது குழந்தை, குழந்தைய வந்து பார்த்து திருப்பி திருப்பி தப்பு யார் பண்ணியிருந்தாலும் இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிங்க. 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைய, அது ஆம்பளை குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அங்கே கன்சன்ட் அப்படின்ற பேச்சே கிடையாது. அந்த குழந்தை ஒத்துக்குச்சு அதுக்கு அப்புறம்தான் நான் அது கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி கன்சன்ட்டாக இருந்தாலும் அந்த குழந்தை அது சின்ன குழந்தைங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், 13-14 வயசுன்றது தான் அடலசன்ட். அப்போ தான் அவங்க வந்து உடல் ரீதியாக செக்ஸுக்கு தயாராகுது அவங்களுடைய உடல். அது வந்து ஒரு கருவி மாதிரி வச்சுக்கிங்க. ஆனால் அந்த கருவியை இயக்கக்கூடாது அப்படின்றது தான், அப்போ 18 வயசு வரை இயக்கக்கூடாதுன்றது தான் நம்ம சட்டங்கள் சொல்லுது. அதனால தான் 21 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொம்பளை ட்ரை பண்ணுற விஷயப்ப இதுக்கப்புறம் உள்ளதையும் கேளுங்க. இந்த பொம்பளை திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுற விஷயம் என்னென்னா, தப்பு யார் பண்ணியிருந்தாலும் கிடையவே கிடையாது, தப்பு மிதுன் மட்டும்தான். அந்த குழந்தை வந்து ஐ லவ் யூன்னு கூட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிட்டோம் அந்த சாருக்கு. அதுவும் அவன் அந்த குழந்தையோட மனசை கெடுத்து அனுப்ப வச்சானே தவிர அது சொந்தமாக சிந்திச்சுலாம் அனுப்பலை. இதுக்கு பேர் வந்து அந்த குழந்தை வந்து இன்னசென்ட். அது அதை நீ ஒத்துக்க வச்சுருந்தா கூட ரேப்னா நம்ம இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம ஊரில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. செக்ஸை பற்றி பேசுனாலே பயப்படுறாங்க. ரேப்புன்றது ஏதோ சினிமாவில் காட்டுற மாதிரி துரத்தி துரத்தி பிடிச்சி கட்டி வச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒத்துக்க வச்சு நம்ப வச்சு பண்ணாலும் அது ரேப் தான். அது அது குழந்தைங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை சரின்னு சொன்னாலுமே அது ரேப்பில் தான் வருமே தவிர வேறு எதுலேயும் வராது. இதுதான் சட்டமும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுவரை அந்த டீச்சர் கேட்குற கேள்வி பூரா எப்படி இருக்குது. மறுபடி நீ என்ன பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, ஒரே ஒரு கேள்வி கூட, ஒரே ஒரு கேள்வி கூட அவன் என்ன பண்ண சொன்னான் அப்படின்னு கேட்கவே இல்லை. இது என்ன ட்ரை பண்ணுது இந்த டீச்சர்னா, இந்த கான்வர்சேஷன் மூலமாக தப்பு இந்த குழந்தை மேலே இருக்குது, அதைத்தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அது முயற்சி பண்ணுது. மறுபடி விக்டிம் பிளேமிங், அதாவது பாதிக்கப்பட்ட நீ தான் உனக்கு நடந்த அநீதிக்கே காரணம், நீ ஒழுங்காக இருந்திருந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு தான் செய்ய முயற்சி சொல்ல மறுபடி முயற்சி பண்ணுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள இந்த மாதிரி கொடூரமான மனிதர்கள் இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களை ஒத்துக்க வச்சே செஞ்சாலும், ஏதாவது அப்யூஸ் பண்ணாலும், அது வந்து லவ்வில் வராது. ரெண்டு பேர் கன்சர்ன்டு செக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒருத்தரோட அனுமதியோடவே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒத்துக்கிட்டு செஞ்ச ஈடுபட்ட செக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரிக்கு இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் இந்த டீச்சர் மறுபடியும் முயற்சி பண்ணுது. 18 வயசுக்கு கீழே இருக்க ஒரு குழந்தைய மிரட்டியோ நைச்சியமாக பேசி ஒத்துக்க வச்சாலோ எப்படி பண்ணாலும் அதுக்கு பேர் ரேப்பு தான். சட்டமும் அது தான் சொல்லுது. இன்னும் தொடர்ந்து இந்த டீச்சர் என்னெல்லாம் பேசுதுன்னு கேட்போம். எப்படி தப்பு பண்ணது அவங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்கள அவரை தப்பிக்க வைக்கணுன்றது முயற்சி இல்லையா? இவங்க பேசுகிறது பூரா அந்த முயற்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது. இதில் வேறு சொன்னாங்க, நானும் ஒரு பொண்ணு தான். இதெல்லாம் எதுக்கு? அந்த குழந்தை இறந்து போச்சு. இறந்து போனதுக்கப்புறம் இறந்து போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், இவங்கெல்லாம் சேர்ந்து அதை கொலை பண்ணிட்டாங்க, அதை தற்கொலைக்கு தூண்டி அதை சாவடிச்சிட்டாங்க. சாவடிச்சுட்டு இப்போவும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? இறந்த பிறகும் அந்த தவறுக்கு அந்த குழந்தையும் காரணம் அப்படின்னு மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், நான் எல்லா பிள்ளைங்களையும் வர சொன்னேன், எல்லோரும் வந்தாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க்கு வந்தாங்க, நான் என்ன கைடன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. மறுநாள் நீ மட்டும் ஏன் என் வீட்டுக்கு வந்த? கேள்வியோட நோக்கம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? மற்ற யாருமே வரல, நீ மட்டும் ஏன் வந்த?
அப்போ உனக்கு வந்து இங்கே வரணும்னு ஆசையாக இருந்தது, அதனால தான் நீ வந்த அப்படின்னு அந்த பிள்ளை மேலே பழிய போடுறது. அந்த குழந்தை அழகாக சொல்லுது, அவரு தான் என்னை வா நீ அப்படின்னு கூப்பிட்டாரு, கம்பல் பண்ணார் அப்படின்னு சொல்லுது. அதை காதலியாக வாங்கலை இந்த டீச்சர். இன்னும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்க, டிட் யூ கோ அவுட் வித், நீ அவர் கூட வெளியே போனியா, ஏன் இந்த பிள்ளை தான் கூட்டு போச்சா, வாங்க நம்ம வந்து சினிமாவுக்கு போகலாம், அங்கே போகலாம் இங்கே போகலான்னு. என்னவோ இந்த பிள்ளை கூப்பிட்டு போன மாதிரி சொல்லுது பாரு. டிட் யூ கோ அவுட் வித், டிட் ஹீ டுக் யூ அவுட் சைட் அப்படின்னு கேட்டிருக்கணும். அவன் உன்னை கூட்டு போனானான்னு கேட்டிருக்கணும். கேட்க வேண்டிய கேள்வி எப்படி மாற்றி கேட்குது பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏதோ ஒரு பாட்டு எங்கேயோ படிச்சிருக்கிறேன், அதில் சொல்லுவார் பாரதிதாசனா யாரோ ஒருத்தர் எழுதுன பாட்டுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. கோர்ட்டில் கேட்கும்போது கேள்வி வந்து, ஓடும் குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா அப்படின்னு கேட்பாங்க. கேள்விக்கு வந்து குதிரைக்கு ஏது கொம்புன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஓடும் குதிரைக்கு இது ஒரு கொம்பா ரெண்டு கொம்பான்னு கேட்டால் ஒன்றுன்னு பதில் சொல்லு, இல்லை ரெண்டுன்னு பதில் சொல்லு, அது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்ட பதில் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு அதை கோர்ட்டில் எப்படி மடக்குவாங்க முட்டாள்தனமாக அப்படின்னு. அந்த மாதிரி கேட்குது பாருங்கள். கேட்குற கேள்வி பூரா, நீ இதை ஏன் செஞ்ச, நீ இதை செஞ்சியா, நீ இதை பண்ணியா, உங்களுக்கு கேள்வியோட நோக்கம் புரிஞ்சுக்கிங்கன்ற. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வாட் அபவுட் ரீன்னு, இதெல்லாம் இருக்கட்டும் வேறு பிரச்சனைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னு. அதுதான் இந்த டீச்சர் மறுபடியும் பண்ணது பாருங்கள். இது வந்து இந்த பொண்ணு மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற ஒரு டீச்சர் மாதிரியும், நீ ஏற்கனவே நடுவில் கொஞ்ச நாள் கிளாஸுக்கே ஒழுங்காக வராமல் இருந்தது தெரியுமா, ஏன் வராமல் இருந்தேன் நான் கூட கேட்டேன், நீ உங்கள் வீட்டில் எப்படி பிரச்சனை அதுன்னு சொன்னேன்னு மொத்தமாக முக்கியமான பிரச்சனையை விட்டு திசை திருப்புது பாருங்கள். நீ ஏன் ரெகுலராக ஸ்கூலுக்கு வராமல் இருந்த, அப்போ கூட நான் உன் மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பிரச்சனையை திசை திருப்புறது. பிரச்சனைங்க என்னென்னா, இந்த மிதுன்ற நாய் என்ன பண்ணான்றதை மட்டும்தான் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் இந்த டீச்சர் கேட்குது பாருங்கள். எப்படி சாட் ஹிஸ்ட்ரி ஏன் டெலீட் பண்ண, இந்த குழந்தை என்ன அந்த வாத்தியாரை வந்து ஹனி ட்ராப் மாதிரி ஏதோ இதை சேட்டெல்லாம் வச்சு அவனை மிரட்டி பணம் பிடுங்க ட்ரை பண்ண அந்த சேட்டிங் பண்ணிச்சு, அது ஏமாந்து போய் பண்ணிச்சு. அந்த சாட் ஹிஸ்ட்ரி யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்மளை திட்டுவாங்களேன்னு பயந்து போய் அது டெலீட் பண்ணியிருக்கு. அது ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட பேசியிருந்தால் கூட அதுதான் பண்ணியிருக்கும். நம்ம என்ன பேசினோமோ அதை பேசினது வேண்டாமேன்னு டெலீட் பண்ணியிருக்கு. அதுக்கு உடனே இது மிரட்டுது பாருங்கள், அதெல்லாம் ஏன் டெலீட் பண்ண, நீ ஏன் மறைக்கணும்னு ட்ரை பண்ணுற, எப்படி அந்த குழந்தை மறைக்க ட்ரை பண்ணுதான். அந்த குழந்தை பாவம் தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் மனசு உழன்று ராத்திரி இப்போ பல ராத்திரிகள் தூக்கம் இல்லாமல் பயந்துக்கிட்டு கடைசியாக வந்து இந்த டீச்சராவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பேசியிருக்கு. பேசுனா அதை ஃபுல்லாக மிரட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, ஓங்கி ஒரு அற விட வேண்டியதுதான். யார் வாத்தியாரை போ ஸ்கூலில் படிக்கிற டீச்சரை அடிக்க முடியுமா? எனக்கு இந்த வீடியோ இந்த ஆடியோவே யாரோ குக்கப் பண்ணி சர்க்குலேஷனில் விட்டுருப்பாங்களோன்னு கூட சந்தேகமாக இருக்குது. அது வேறு சொல்லிச்சு பாருங்கள், நான் உன் மேலே பழியெல்லாம் போடலைம்மா. அந்த வாத்தியாரும் சொன்னானோ, ஏன் நான் பண்ணது உனக்கு பிடிக்கலன்னா என்ன ஓங்கி ஒரு அற அரைஞ்சிரு அப்படின்னு சொன்னானோ சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கதறுது, நான் தான் தப்பு பண்ண மாதிரி என் மேலே பழிய போடுறீங்களே அப்படின்னு கேட்குது. நான் உங்கள் மேலே பழியெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி என்ன சொல்லுது, நீ ஏன் பண்ண, நீ ஏன் பண்ண, இந்த நீ ஏன் பண்ணன்ற மட்டும்தான் திருப்பி திருப்பி கேட்குது பாருங்கள். இல்லை வேணாங்க, இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியல, விட்டுருவோம். அதுக்காக அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட கதறல் குரலை கேட்க முடியலன்னு காதை மூடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அப்படி சொல்லலை. அதை நாலஞ்சு தடவை கேட்டுட்டேன், என்னால் கேட்க முடியல. அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு சீரியஸான ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கணும். அவங்க கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்துட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு யோசனை. நல்லா பாருங்கள், தப்பு செஞ்சது அவன், இந்த குழந்தைய மறுபடியும் இந்த டீச்சர் போட்டு நீ என்ன பண்ண, உங்கள் அப்பாவை கூட்டுவா, உங்கள் அப்பாவை கூட்டுவா, உங்கள் அம்மாவை கூட்டுவா, இதை கேட்டே அந்த குழந்தை வந்து மனசு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன்.
இதில் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும்னா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா எனக்கு தெரியல. இந்த முதல்ல நம்ம பார்த்தோம் பிஎஸ்பிபியில் ஒரு சம்பவம் வந்தது, அடுத்தால சுஷில் ஹரியில் ஒரு சம்பவம் வந்தது, அப்புறம் இந்த டிஏவி ஸ்கூல் மேலே கூட ஏதோ கம்ப்ளைண்ட் வந்தது, அதெல்லாம் ஏதோ ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான ஆக்ஷன் பத்தாதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கணும், அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் இழுத்து மூடி சீல் வச்சுருக்கணும். சம்மந்தப்பட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். குற்றம் சாட்டப்படவே இல்லைனாலும் மற்ற எல்லா டீச்சர்ஸையும், டீச்சர்ஸ்னால் நான் சொல்கிறது வந்து மேல் டீச்சர்ஸ் ஃபீமேல் டீச்சர்ஸ் ரெண்டு பேரையும் தான் சொல்கிறேன், எல்லாரையும் ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு வந்துருக்கணும். அந்த சம்பவத்துக்கு அவங்க நேரடியாக சம்மந்தப்படலைன்னா கூட, ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரல அப்படின்னு சொன்னாலே அந்த முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அது அந்த குழந்தை வந்து டென்ஷனில் இருக்குதுன்னு. அதுவும் அவங்க கிளாஸ் கூட வேணாம். ஒரு சயின்ஸ் கிளாஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணாமல் இருக்குது அந்த குழந்தைன்றது கூட ஏதோ பிரச்சனையில் இருக்குது அந்த குழந்தைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோ டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க, யாருமே அதை அந்த குழந்தையோட முகத்தில் இருக்கிற வேறுபாடை டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலையா? அப்போது ஒரு தப்பை வந்து தட்டி கேட்காமல் இருக்கிறதும் ஒரு தப்பு தானே. அதுவும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளேயே இருந்துக்கிட்டு அதை என்னான்னு கூட கவனிக்காமல் ஒரு ஆறுதல், அதாவது என்னென்னா ஒரு எல்லாருக்குமே கஷ்டம் வருங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம்லாம் வரவே கூடாது. ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு ஆறுதலுக்கு தான் ஒரு வார்த்தை யாராவது சொல்லுவாங்களான்னு முதல்ல எதிர்பார்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்கிறது கூட யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க. கடைசி வர ஆறுதல் இல்லை சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்றது ஒரு பக்கம்னாலும், அதை தாண்டி அதை போட்டு கேள்விகளை கேட்டு 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 டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்றது இந்த உரையாடலை நம்ம கேட்கும்போதே நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த அரசாங்கம் இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். அதை தாண்டி பெற்றோராக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம்னா, நாட்டில் இது மாதிரி நிறைய மிருகங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன வயசு குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் கண்டு அப்படின்னு சொல்கிறதோட நம்ம பொறுப்புகள் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. பிறந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, வாயை கழுவுறதுலேருந்து, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோடனே எப்படி தானே சாப்பிடணும், எப்படி தானே கை கழுவணும், எப்படி தானே போய் யூரின் போகணும், எப்படி தானே போய் கக்கா போகணும், அந்த கக்காவை எப்படி க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தானே சொல்லி கொடுத்தோம். அப்புறம் வளர்ந்து டீனேஜ் வந்ததுக்கப்புறம் செக்ஸை பற்றியும் லவ்வை பற்றியும் நம்ம ஏன் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறதில்ல? அதையும் நம்ம தாங்க பேசணும். என்ன அது லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு நினைக்காதீங்க, உண்மை தாங்க, நம்ம தான் பேசணும். பேசணுன்னொடனே நிறைய பேர் செக்ஸை பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு எல்லாம் போர்னோகிராஃபியை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த ஆபாச படங்களை பற்றி நினச்சிக்கிறாங்க. அதுதான் செக்ஸுன்னு இங்கே வளர்ந்தவங்களே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. செக்ஸ்னால் என்ன, அது குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் ஒரு வழி அப்படின்றத தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த உறுப்பு வந்து வெறும் யூரின் போகிறதுக்கு மட்டும் பயன்படுறதில்லை, அதை தாண்டி குழந்தையை உருவாக்குறதுக்கும் இதுதான் பயன்படுது அப்படின்னு எளிமையான வார்த்தைகளில் சொன்னால் போதும். அவ்வளோ சொன்னாலே குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன் ஆம்பளையோட பெண்களுக்கு பிரஸ்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா, அது வந்து இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும், புரிஞ்சுப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, செக்ஸ்னால் நம்ம வேறு என்னவோ சொல்லிக் கொடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். காதல்னா என்ன, அது இந்த வயசில் என்ன வரும், யார்கிட்ட வந்தால் கரெக்டு, யார்கிட்ட வரக்கூடாது, மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. வேறு ஜாதி போய் என்னெல்லாம் போய் லவ் பண்ணுறாதுன்னு அதுதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இவங்க காதலை பற்றி சொல்லிக் கொடுக்க சொன்னால் இதை சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு தெரியும். குட் டச் பேட் டச்லாம் வந்து 10 வயசு வரை தான், அதுக்கப்புறம் குட் டச் பேட் டச் வந்து எடுபடாது இந்த மாதிரி கொடூரங்கள்கிட்ட. ஏன்னா இந்த 13 வயசுக்கு மேலேயே குழந்தைங்களுக்கு வந்து தம் உடல் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டோம், பெருசாக வரும், தன்னுடைய புற அழகு மேலே அவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும், ஒரு பெருமையாக இருக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இது வந்து இதுதான் நீங்கள் சரியாக இருக்கக்கூடியதுக்கு உள்ள விஷயம், சரியாக இல்லாமல் போயிடுச்சுன்னா தப்பாக ஆகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். குட் டச் பேட் டச்ன்றதை தாண்டி 13 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நேரடியாகவே சொல்லிக் கொடுக்கலாம். உன்னுடைய ஆம்பளை பசங்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேங்க, நான் வந்து ஏதோ பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே நிறைய பேர் ஆம்பளை பசங்களையும் அதுமாதிரி பண்ணுறவங்களும் இருக்கானுங்க. உன்னோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லேயோ, உன்னோட பின்புறத்துலேயோ, உன்னுடைய செஸ்ட்லேயோ யாராவது கை வச்சு ஒன்று அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறாங்கன்னா உடனடியாக யூ ஷுட் சீக் ஃபார் ஹெல்ப், உதவி கேட்கணும். நீ யார்டையாவது வந்து சொல்லணும், முதல்ல அம்மாட்ட வந்து சொல், முதல்ல அப்பாட்ட வந்து சொல்,
அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த உதவின்றது இது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவசர உதவிக்கு போலீஸ் 100 அப்படின்லாம் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்கூல்லேயும் நல்ல ஒரு பெரிய பேனரோ ஒரு பெரிய ஹோர்டிங்ஸ் மாதிரி ஒரு பெரிய போர்டு மாதிரி அந்த பசங்க போயிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணி குடிக்கிற இடம், ப்ளே கிரவுண்டு, டாய்லெட்ஸு, அது பக்கங்களில் பெரிய போர்டு ஒன்று வைக்கணும். சைல்டு ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. ஏன்னா இதை வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நம்ம ஏதோ ஒன்று பேசுகிறோம், எல்லோரும் வருத்தத்தை சொல்கிறோம், சோகத்தை சொல்கிறோம், அதோட எல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறோம். அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தன் வர்றான், அப்புறம் அவனை பற்றி பேசி தீர்த்து முடிக்கிறோம், அப்புறம் அவன் போயிடுறான், அப்புறம் இன்னொருத்தன் வர்றான், ஒரு சாமியார் வர்றான், ஒருத்தன் பிடி வாத்தியார் வர்றான், ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார்ன்னு யாரோ ஒருத்தன் வந்துக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் என்ன? குழந்தைங்களுக்கு முதல்ல இதை பற்றின விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். செக்ஸுனா என்ன அப்படின்ற உரிமையை அந்த செய்திகளை நம்ம தான் பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கணுங்க. அது எப்படிங்க ஒரு அம்மாவும் அப்பாவும் பிள்ளைகிட்ட உட்காந்து இதெல்லாம் பேச முடியும் அப்படின்னா? நீங்கள் பேசலை, நான் பேசலை அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைக்கும் உங்கள் பிள்ளைக்கும் வேறு ஒரு இந்த மாதிரி ஒரு நாயோ ஒரு கொடூரமான ஒரு மிருகம் வந்து அந்த செக்ஸை தப்பான விதத்தில் அறிமுகப்படுத்திட்டு போயிடுவான். அந்த பிள்ளைங்களுக்கு செக்ஸை பற்றி தப்பான ஒரு அறிமுகம் ஏற்படுறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த ஆபாச வலைதளங்கள்லாம் சொல்கிறாங்களே அது வந்து அறிமுகப்படுத்தும். செக்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அறிமுகமாகுங்க. இன்றைக்கி 13, 14 வயசு, 15 வயசு, 18 வயசு, 17 வயசுனா கூட அதிகபட்சம் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த குழந்தைக்கு நம்ம தான் திருமணம் செஞ்சு வைக்க போகிறோம். அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு நம்ம தான் ஆசைப்பட போகிறோம். அப்போ அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டா அது ஒரு சேஃப்டி தானே? சைக்கிள் ஓட்ட போகுது உங்கள் குழந்தை, சொல்லும்போது எப்படி சொல்கிறீங்க? பார்த்து போ, பத்திரமாக போ, ஓரமாக போ, லெஃப்ட் சைடில் போ, இவ்வளவும் சொல்லி கொடுக்குறீங்களே. அப்போ அந்த அவங்களோட உடல் வந்து அந்த செக்ஸுக்கு தேவையான அளவு வளர்ந்துருச்சு அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது இந்த செக்ஸையும் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது நான் சொல்ல வந்த செய்தி அதுதான், எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள், சிபிஎஸ்சி எதா வேணால் இருக்கட்டும், எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் கட்டாயமாக்கணும். எது ஒரு பெரிய ஹோர்டிங்ஸ் அங்கே வைக்கணும், ஒரு ஃபோன், ஒரு லேண்ட்லைன் ஃபோன் அங்கே வைக்கணும். அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருக்க பூத்துக்கு 2 வழி வைக்கணும், ஒரு வழியாக உள்ளே போய்ட்டு இன்னொரு வழியாக வெளியே போகிற மாதிரி, யார் உள்ளே போய் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுன்ற மாதிரி. அந்த ஃபோன் ஏன்னா 10-9-8 10-9-8 இதுதான் சைல்டு ஹெல்ப் லைன். எந்த குழந்தை வேணாலும் ஃபோன் பண்ணி எனக்கு இது மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொன்னால் போதும். அதுக்கு தேவையான அவங்க அங்கே இருக்கிறவங்க பூராமே இந்த குழந்தைகளுக்கான அப்யூசிவை வந்து தடுக்கிறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான். அவங்களுக்கு தெரியும் காவல்துறைகிட்ட எப்படி போய் சேரணும், அந்த செய்தியை வந்து எப்படி கொண்டு போகணும், அந்த குழந்தையோட பேர் அதோட அடையாளம் எதுவுமே வெளியே தெரியாமையே அந்த சைல்டு அப்யூசர் யாரோ அவனை தேடி பிடிச்சி அந்த காம கொடூரனை தேடி பிடிச்சி அவனை தூக்கிட்டு போய் அவனை வச்சு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது அவங்களுக்கு தெரியும். எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் வைக்கிறாங்க, தீயணைக்கும் கருவியை தேவைன்னு வைக்கிறாங்க. இது கண்டிப்பாக தேவையில்ல. 10-9-8 உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இதுதான் உங்களுக்கு மந்திரம் மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கண்ண. அந்த ஸ்கூலில் கட்டாயமாக்குங்கன்னு சொல்கிறேன். எல்லா எது எதுக்கோ வந்து ஸ்டாச்சுட்டரி வார்னிங்ஸ்ன்னு போடுறாங்க. சினிமா திரைப்படங்கள்லாம் வரும்போதே போய் பிடிக்கிறது தப்பு, மது அருந்துதல் தப்புன்னெலாம் போடுறோம். இது அதை விட பெரிய கொடூரம்லாம் நடந்துகிட்ருக்குது குழந்தைங்களுக்கு. இது வந்து வெளியே வந்த செய்திகள் மட்டும்தாங்க. இதில் எத்தனையோ இடங்களில் செய்திகள் வெளியவே வராமல் அந்த கொடூரங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது வெளியே தெரிஞ்சால் அவங்க பயப்படுவாங்க, அந்த குழந்தையோட அம்மா அப்பா பயப்படுவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ வெளியே தெரிகிற வரை நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இன்னும் பண்ணிக்கிட்டுருக்காங்க. இது தெரியணும், வெளியே வரணும். அந்த குழந்தைங்களோட அடையாளம் வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இது காவல்துறைக்கே தெரியும். காவல்துறை இதுவரை எந்த குழந்தைங்களோட அடையாளத்தையும் வெளியிட மாட்டாங்க, வெளியிட்டதாக கிடையாது. இந்த 10-9-8 அப்படின்ற போர்டு வந்து மேண்டேட்ரியாக கட்டாயமாக ஒவ்வொரு பள்ளியிலையும் குறைஞ்சது 6 அடிக்கு 6 அடி அகலத்திலையாவது இருக்கணும்.
சைஸும் சொல்கிறேன், சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது. 6 அடிக்கு 6 அடி, அகலத்துக்கு 6 அடி, உயரத்துக்கு போட்டு அந்த நம்பரையும் போட்டு கீழே வரிகளும் தெளிவாக கொடுங்க. உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை யாராவது தொட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, ஃபிசிக்கலாக அதாவது உடல் ரீதியாக உங்களை யாராவது துன்புறுத்துகிறாங்களா, உங்களை அசௌகரியப்படுத்துகிறாங்களா, அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறாங்களா, உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து அங்கேயே ஒரு லேண்ட்லைன் வைங்க, ப்ளஸ் குழந்தைங்க வந்து எந்த ஃபோன்லேருந்து வேணாலும் பேசலாங்க. இந்த நம்பரை கூப்பிட்றதுக்கு ஃபோனில் பேலன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேலன்ஸ் என்ன, சிம் கார்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபோன் லாக் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, லாக் ஆன ஃபோனில் கூட இந்த நம்பரை டயல் பண்ண முடியும். 10 9 8, இந்த 10 9 8 அப்படின்றத இனிமையாவது கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சேருங்க. ரெண்டு விஷயத்தையும் சேருங்க. குழந்தைங்கள்ட்ட செக்ஸை சரியான விதமாக நீங்கள் சொல்லிவிடுங்க. செக்ஸை பற்றி பத்த நிறையெல்லாம் சொல்ல வேணாங்க, இவ்வளோ சொன்னால் போதும். அது வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு மெத்தட். இப்போவே இதில் ஈடுபட்டிங்கன்னா, ஏன் ஈடுபடக்கூடாதுன்னா, இப்போயே ஈடுபட்டிங்கன்னா குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் படிக்க முடியாது, நீ பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது. அதனால் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவோ உனக்கு என்ன ஆகணும்னு விருப்பப்படுறியோ அது ஆனதுக்கப்புறம் நீ குழந்தை பெற்றுக்கும். இவ்வளோ தான் சொல்லணுங்க. நீங்கள் செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னா, செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னொன்னே எல்லாம் வேறு ஏதோன்னு நினைக்கிறாங்க, அது கிடையாது. இவ்வளோ சொல்லிக் கொடுத்தா போதும், குழந்தைங்களுக்கு புரியும். ஆமாம், நமக்கு இப்போயே குழந்தை பிறந்தா நமக்கே காலையில் பல் தேய்க்க கஷ்டமாக இருக்குது, இதில் ஒரு குழந்தைய வேறு வச்சுட்டு நம்ம எப்படா மெயின்டைன் பண்ண முடியும்னா அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோ சொல்லிக் கொடுத்தா போதும். நீ இப்படி 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே ஒரு குழந்தை பற்றிக்கிட்டேன்னா வேறு இதெல்லாம் விட்டுட்டு நீ கூலி வேலைக்கு தான் போகணும், அதுக்கு மேலே படிக்க முடியாது, அந்த குழந்தைய எப்படி நீ வளர்ப்ப, இதுதான் இவ்வளோ தான் செக்ஸை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறது. இதை சொல்லிக் கொடுத்து அதை தாண்டி உன்னோட படிக்கிற இடத்துலையோ, உன்னோட விளையாட்டு மைதானங்கள்லையோ, இல்லை லேப்லேயோ லைப்ரரிலையோ, இது மாதிரி நீ எங்கெல்லாம் கொஞ்சம் தனிமையாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அந்த இடத்துல யாராவது ஒன்று அப்யூஸ் பண்ணாங்கன்னா நீ செய்ய வேண்டிய முதல் வேலை 10 9 8 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அந்த குழந்தைக்கும் சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா ஸ்கூல்லேயும் கட்டாயமாக இது ஒரு 6 அடிக்கு 6 அடி அளவுக்காவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ப்ராமினெண்ட்டாக 2 அல்லது 3 இடத்துல இந்த போர்டு இருக்கணும். குறிப்பாக லைப்ரரியில் இருக்கணும், லேப் இருந்தால் லேபில் இருக்கணும், லஞ்ச் ஹாலு ப்ளஸ் ப்ளே கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு 3 4 இடத்துலையாவது கண்டிப்பாக இந்த போர்டு வைக்கணும் அப்படிங்கிறத அரசாங்கமாவது கட்டாயமாக்கணும். அப்போ தான் இவங்க செய்வாங்க. ரெண்டாவது, நீங்கள் எல்லாம் ஒரு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு வைக்கிற ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் இதுதான், நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறது மட்டும் தப்பு பத்தாதுங்க. அங்கே யாராவது தப்பு பண்ணுறவன் இருந்தால் அவனை கண்டிக்கிறதும் கண்டிக்கிறதுலாம் இல்லைங்க, அவனை தண்டிக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய்யணும். நீங்கள் போய் இதை சினிமாவில் வர ஹீரோ மாதிரி அவனை கட்டி புரிஞ்சு சண்டை போடுங்கலாம் நான் சொல்லலை. உடனடியாக நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லி, அரசாங்க காவல்துறை அதிகாரிக்கு நான் சொல்கிறேங்க, அவங்களுக்கு சொல்லி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்க. அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க. அடுத்த தலைமுறை உங்களை வாழ்த்தும். இதுக்கு மேலே அந்த ஆடியோவை நான் கேட்கல, நீங்கள் வேணால் தனியாக கேட்டு பாருங்கள். நான் சொல்ல வந்த செய்தி தான், குழந்தைங்களுக்கு செக்ஸ் குறித்த லிட்ரஸி வேணும். படிப்புக்கு எழுத்தறிவுன்ற மாதிரி செக்ஸை பற்றின அடிப்படையான அந்த அறிவும் வேணும். தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது அந்த குழந்தை என்ன செய்யணுன்றது தெரியணும். அது தெரியாமல் தான் பாவம் இந்த பிள்ளை செத்து போச்சு. இதுவே வந்து அந்த 10 9 8 இந்த பிள்ளை தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கிங்க, இன்றைக்கி இந்த குழந்தை இழந்திருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு இந்த சினிமாட்டிக்காக அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணுன்னா நானும் சொல்லலாம், தூக்கி போட்டு மிதிக்கணும், அவனை வெட்டணும், குத்தணும், நடு ரோட்டில் கல்லை விட்டு அடிக்கணும், என்ன வேணால் சொல்லலாம். அதெல்லாம் தீர்வு கிடையாது. அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வேறு வழிமுறைகள் இருக்குது, கோர்ட்டு இருக்குது, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. வருமுன் காப்பது அப்படின்னு சொன்னால் இந்த நம்பரை வந்து குழந்தைங்கள்கிட்ட போய் சேர்க்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி உடல் ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மன ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த 10 9 8 ஃபோன் பண்ணுங்கள். அங்கே அதுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. அவங்க என்ன எல்லாத்துக்கும் தேவையான ஆலோசனைகள், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனையில் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற அளவுக்கு நடவடிக்கை, அது என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இது மாதிரி மற்றவங்கள்ட்டெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். இப்போ இந்த டீச்சருக்கு அவன் புருஷனை வந்து நல்ல வேணும், இந்த பிள்ளைய கெட்ட பொண்ணுன்னு சொல்லி இந்த கெட்ட பொண்ணில் அந்த பொண்ணை வந்து இந்த சம்பவத்தில் உனக்கும் சரிசமமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இது திருப்பி திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அதுவும் இந்த வீடியோ ஆடியோவில் கடைசியாக ஒரு தடவை சொல்லும், என்னென்னா யார் தப்பு பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா, அந்த நாய் மிதுன் தான் தப்பு பண்ணியிருக்கான்.
அது குழந்தை, குழந்தைய போய் எப்படியோ ஏமாற்றிட்டான். அதை சொல்லாமல் மறுபடி அந்த பிள்ளைகிட்ட யார் தப்பு பண்ணியிருந்தாலும், யார் தப்பு ஏன்னா இவங்க இப்படியே பெரிய நீதிமான் நியாயவான் இந்த பொம்பளை, இந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கணும், அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும், என் புருஷன் வந்து இது மாதிரி ஒரு பிள்ளையை பாடாப்படுத்துகிறான் அப்படின்னு. அப்படி நியாயமான பொம்பளையாக இருந்தா, இல்லை ஒரு நியாயமான டீச்சராகாவது இருந்தால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் போய் பிரின்ஸிபாலிட்டியாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி இந்த வீடியோ ஆடியோவை ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க, பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா கேட்குறவங்களுக்கு நாள்பட இந்த பிள்ளையும் ஒத்துக்கிட்டு தானே இருந்தது. அந்த பிள்ளை ஒத்துக்க வச்சதே இவன் தானே, அதை ஒத்துக்க வச்சா அது ஏன் ஒத்துக்கும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிற இன்னொரு ஒரு வளர்ந்த அடல்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வேறு ஒரு பொம்பளை கூட தொடர்பு இருக்குது மிதுனுக்கு. அப்படின்னா இப்போ இந்த டீச்சர் பேசுகிறத பாருங்களேன், அப்படி தான் இருக்குது. ஏதோ மிதுனுக்கு வந்து ஒரு கள்ளக்காதல் இருக்க மாதிரியும், அந்த கள்ளக்காதலில் இருக்கிற ஒரு பொம்பளையை வந்து இது விசாரணை பண்ணுற மாதிரியும், என் புருஷன் ஒன்றும் இப்போ தப்புன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், நீ என்ன பண்ணன்னு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்குது. அது வந்து அவங்க ஸ்கூலில் வேறு ஒரு டீச்சர் கூட அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட, இல்லை பக்கத்து வீட்டில் எங்கேயோ அது மாதிரி நடந்துருந்ததுன்னா கூட கேட்கலாம், நீ என் புருஷனை என்ன பண்ணன்னு. இது குழந்தை, அந்த அதான் சொல்கிறேனே, திருப்பி சொல்கிறேன்னு, 18 வயசுக்கு கீழே கன்சர்ன் ஒத்துக்கிட்டு இருந்தால் கூட அது ரேப்பில் தான் வருமே தவிர வேறு எதுலேயும் வராது. இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். முதல்ல இந்த டீச்சரையும் கூட்டு போய் விசாரிங்க. இந்த டீச்சர் இந்த ஃபோன் என்றைக்கு பேசுச்சு, இந்த பேசினதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை இறந்துருக்கு, அப்போ ஃபோன் பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணிகிட்டு இருந்தது இந்த டீச்சர் அப்படிங்கிறதையும் விசாரிங்க. அதே மாதிரி மக்கள் தயவுசெய்து இந்த 10, 9, 8 எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. வணக்கம், இன்னொரு நாள் சந்திப்போம்.